ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஈஸியான நான்வெஜ் ரெசிபி செய்ய போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் ஈஸியாக செய்யலாம். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு 1 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். மேரினேட் பண்ணினதுக்கப்புறம் இதை நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் வறுவல் செஞ்சுக்கலாம். ஏன்னா சிக்கன் நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் குக்கர்லேயோ இல்லை நார்மலாகவோ வேக வச்சு இதை பண்ணிக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வரமிளகாய் 2 பிச்சு போட்டுக்கலாம். இப்போ கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கழுவி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி வந்து நல்லா வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் இதை வேக விடணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 1/2 மணி நேரம் அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு, நாட்டுக்கோழி நல்லாவே வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ வறுவலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 4 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா உரிச்சிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெயில் வந்து நல்லா சாஃப்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2-3 கொத்தளவுக்கு கருவேப்பிலையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுருக்கு, நல்லா சாஃப்டாக வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் சாஃப்டாக வதங்கிட்டுருக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம 20 காய்ந்த மிளகாய், வரமிளகாயை 2 துண்டுகளாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை எல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். காரத்திற்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஆனால் வந்து இந்த சிக்கனோட ஹைலைட்டே வந்து இந்த வரமிளகாய் தான். இந்த வரமிளகாய் எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இது எல்லாமே சிக்கன் பீசஸில் கோட்டட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே காய்ந்த மிளகாயும் நல்லா வதங்கணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம சிக்கன் பீசஸ் வேகும்போது எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை, வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நம்ம இதை வேக விடணும். 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா சிக்கன் வந்து தண்ணி விட்டு பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம சிம்லேயே நம்ம வேக வச்சுட்டே இருக்கணும். நம்ம அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். சிக்கன் வந்து அடி பிடிக்காமல் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும்.
இப்போ ஒரு தேங்காயை வந்து சில துண்டுகள் தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு இந்த தேங்காயும் ஒரு வகையில் இப்போ மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அருமையான பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் வந்து அருமையாக ரெடி ஆயிருச்சு. இந்த வறுவலோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், வரமிளகாய், அதுக்கப்புறம் இந்த தேங்காய் சில்லுகள் வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டிருக்கிறது தான். கொங்கு நாட்டு சைடு, அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல் இந்த மாதிரி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வறுவல் வந்து ஒரு ஃபேமஸ். இந்த பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி வறுவலும் சிந்தாமணி நாட்டுக்கோழி வறுவலும் சிக்கன் வறுவலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரெசிபி தான். அதில் வந்து நம்ம தேங்காய் சில்லுகள் வந்து ஆட் பண்ண மாட்டோம். இதில் வந்து தேங்காய் சில்லுகள் வந்து சின்ன சின்ன பீஸாக ஆட் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.